ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஜீவா. மனுஷனா பிறந்த எல்லாருமே இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருப்பாங்க எல்லா கண்ட்ரிலுமே. நம்ம கண்ட்ரியில் நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் ஆகாது, நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் விட மாட்டுறாங்க, நம்ம இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஈவன் இப்போ 144 போட்டுட்டு ஒரு கடை கூட போட மாட்டுறாங்க, போலீஸ் வந்து நம்மளை அடிக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயம் நடக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது, நார்த் கொரியாவை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கண்ட்ரி எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, அண்ட் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நார்த் கொரியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அங்கே இருக்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்கள பற்றின ஒரு 15 ஃபேக்ட் அதை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிளாக் ஏர். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம இந்தியாவில் யாருன்னா பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், ஈவன் உங்ககிட்ட மணி இருந்தால் பிறகு ஜெட்டு கூட வாங்கிக்கலாம். ஆனால் நார்த் கொரியாவில் நார்மல் பீப்புள் யாருமே கார் ஓட்டக்கூடாது. ரோட்டில் ரோடு பெருசாக இருக்கும், பளபளன்னு இருக்கும், ஆனால் யாருமே ஓட்டக்கூடாது. அங்கே இருக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மட்டும்தான் கார் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்கும் ரோட்டில் ஓட்டுறதுக்கு, நார்த் கொரியா ஃபுல்லாகவும் சரி. அண்ட் மேல் அஃபீஷியல் மட்டும்தான் அங்கே ஓட்டணும், ஃபீமேல் அஃபீஷியல் ஓட்டக்கூடாது. ஸோ அந்த ரூல்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், அங்கே இருக்க சைக்கிளுக்கு நம்பர் பிளேட் வச்சுருப்பாங்க, இங்கே இருக்க காருக்கு இருக்க பைக் இருக்க மாதிரி அங்கே இருக்க சைக்கிளுக்கு நம்பர் பிளேட் இருக்குது. நார்மல் பீப்புள் சைக்கிள் ஓட்டலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், ஆனால் கார் வாங்கக்கூடாது. இதுதான் அங்கே இருக்க ரூல்ஸ். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளில் சர்ச் பண்ணுவோம், இல்லை யூடியூப் பார்ப்போம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் நார்த் கொரியாவில் இது எல்லாமே பேண்டட், எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து கியாங்கும் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் இருக்கு, அது 2000 ஓப்பன் ஆச்சு, 2000 அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. அது வந்து இன்டர்நெட் கிடையாது, இன்ட்ரானெட். ஆக்சுவலாக அங்கே இருக்க கண்ட்ரி உள்ள மட்டும்தான் அந்த இன்டர்நெட் யூஸ் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தேவைப்படுது, வெளியேருந்து வேற கண்ட்ரி ஏதாவது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணால் கூட உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இத்தின் கண்ட்ரிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். 0.1% பீப்புள் மட்டும்தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற யாருக்குமே இன்டர்நெட்டு என்னன்னு தெரியாது, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அண்ட் ஒன் மோர் திங், அந்த கண்ட்ரியில் ஒய்ஃபையே இல்லை. மூணாவது விஷயம் என்னன்னா, அவங்க நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி விண்டோஸ் மேக் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்க யூஸ் பண்ணுற ரெட் ஸ்டார் ஓஎஸ், இதுதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் அவங்க மெயில் பண்ணிப்பாங்க, சர்ச் பண்ணுவாங்க, அண்டு ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதும் சரி, நியூஸ் பார்க்குறதும் சரி. அதுவும் வித்தின் கண்ட்ரி கூட தான் பார்ப்பாங்க, அவுட் சைட் கண்ட்ரி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் 300 கொடுத்தா உங்களுக்கு 200 சேனல் வரும், 400 கொடுத்தா உங்களுக்கு 500 சேனல் வரும், இந்த மாதிரி பேக்கேஜ் பேக்கேஜ்னு அடிக்கிட்டு போவாங்க அமௌண்ட் பேஸ் பண்ணி. ஆனால் நார்த் கொரியாவில் வெறும் 3 சேனல் தான் இருக்கும். அந்த 3 சேனல் எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் நியூஸு, அவங்க நார்த் கொரியாவோட அந்த கிம் ஜான் உன் இருக்கார்ல, அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த நியூஸில் வரும். ரெண்டாவது அவரோட லைஃப் ஸ்டோரி, அவரோட அவரை பேஸ் பண்ண ஸ்டோரி, அவரை பற்றி எடுத்த மூவிஸு, இதெல்லாம் ஓடிட்டுருக்கோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரிக்குள்ளே நடக்கிற ஸ்போர்ட்ஸ், இந்த 3 சேனல் மட்டும்தான் அங்கே ஓடிட்டுருக்கோம், மற்ற சேனல் யாரும் பார்க்கக்கூடாது. யாராவது தப்பி தவறி வேற ஏதாவது ஒரு சேனலை இல்லை ஏதாவது ஒரு மூவியை வெளியேந்து எடுத்து வந்து பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே தூக்கு போட்டுருவாங்க, இல்லைன்னா வந்து சுட்டு தள்ளுவாங்க. இதுதான் அங்கே இருக்க ரூல்ஸ். ஒரு மூவி கூட வெளியே இருக்கிற மூவி எதுவுமே பார்க்கக்கூடாது. அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளா இப்போ எந்த இயரில் இருக்கிறோம், 2020 இருக்கோம். ஆனால் இதே நார்த் கொரியாவில் இருக்க ஒருத்தர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 109 வருஷத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ நான் எதுக்கு வேர்ல்டில் இருக்க எல்லாரும் யூஸ் பண்ணுற கேலண்டரை யூஸ் பண்ணணும், ஸோ அதனால நான் ஒரு புதுசாக நான் கேலண்டரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூசின்ற ஒரு கேலண்டரை யூஸ் பண்ணாங்க. இந்த இயர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டில் ஃபஸ்ட் தலைவர் பார்த்தீங்கன்னா கிம் இல் சங், அவரோட பிறந்த டேட் வந்து 1912. அந்த டேட்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்த இயர் பார்த்தீங்கன்னா 109. ஸோ அந்த அவர் பிறந்த டேட்லேருந்து இந்த இயரை வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதுதான் வந்து அவங்களோட இயர். ஆறாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் 24/7 நம்ம எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த கண்ட்ரியில் பாதி ஊருக்கு கரண்ட்டே கிடையாது நைட் டைமில். அண்டு இப்போ யாராவது கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு கரண்ட் எப்போயாவது தான் கொடுத்து கொடுத்து எடுப்பாங்க. நைட் டைம் நீங்கள் சேட்டலைட்டில் அந்த கண்ட்ரியை பார்த்தா கூட ஒரு வெளிச்சமும் தெரியாது, ஃபுல்லாக பிளாக்காக தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கும் அந்த கண்ட்ரியோட நிலைமை. ஏழாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் நம்மளுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் எது ஒன்றா வச்சுக்கலாம், பைக் விட்டுக்கலாம், ஸ்கூப் விடலாம், முடியை பின்னாடி வளர்க்கலாம், இல்லை காட்ட மாதிரி வச்சுக்கலாம், முடிய வெட்டவும் தேவையில்ல, தாடியும் வளர்த்துக்கலாம். ஆனால் அந்த கண்ட்ரியில் 28 ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் இருக்குது, அதுவும் 18 உமன்ஸுக்கு 10 மென்ஸுக்கு. இந்த ஹேர் கட்குள்ளே தான் வந்து எல்லோரும் வெட்டியிருக்கணும், மற்ற எந்த ஹேர் கட்டும் வச்சிருக்கூடாது மோஸ்ட்லி. இதுதான் அங்கே இருக்க ரூல்ஸ். ஹேர் கட்டில் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணும். எட்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நம்ம கண்ட்ரியில் யார் வேணால் எந்த ட்ரெஸ் வேணால் போடலாம், நம்மளுக்கு அதை பற்றி தடையே கிடையாது.
நம்ம என்ன வேணா பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஆனா அங்க பொண்ணுங்க ஸ்கர்ட்டை முட்டிக்கு கீழே தான் போடணும், அண்டு பெல்லி பட்டன் தெரியற மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது. பசங்க ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, ஜீன்ஸ் பேண்ட் அலோடே கிடையாது. ஆனா நார்மல் பேண்ட் போடலாம், பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி நார்மலா பேண்ட் போடலாம். ஆனா ஜீன்ஸ் பேண்ட் அலோடு கிடையாது, ஜீன்ஸ் பேண்ட் போட்டா அங்க ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. ஒன்பதாவது சின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல பைபிள் வந்து அலோடே கிடையாது. பைபிள் வச்சிருந்தா இந்த மாதிரி ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. பைபிள் பத்தி யாருமே சொல்லவும் கூடாது, பேசவும் கூடாது. கிம் ஜான் உன் தான் இப்போ அந்த கண்ட்ரி ஃபுல்லா ரூல் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் இவங்களுக்கு எல்லாம் கடவுள். இவரை பத்தின ஸ்டோரி தான் எல்லா ஸ்கூல் புக்லயும் வரும். இவர் சின்ன வயசுலயே பேச ஆரம்பிச்சிட்டாரு, அதாவது ஒரு வயசுலயே இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வயசுலயே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வயசுலயே வானவில நடந்தாரு. பத்தாவது விஷயம் என்னன்னா, அந்த கண்ட்ரிலயும் எல்லா கண்ட்ரியும் மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்கும். என்னடா எலெக்ஷன் நடக்குது, அப்போ ஆட்சி மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அங்க ஒரே ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்கும், ஓட் பட்டன். அதுல அவர் பேர் மட்டும்தான் இருக்கும், ஆப்போசிட் பார்ட்டி யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க போய் பட்டன் அமைக்கிட்டு தான் வரணும். அதுலயும் 100% ஆஃப் பீப்புள் கண்டிப்பா ஓட்டு போட்டுதான் ஆகணும். ஓட்டு போடாம யாராவது இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. 11வது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, கிம் ஜான் உன் இவர் மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் போது யாராவது தூங்கிட்டீங்க டயர்டாய் அப்படின்னா அவங்களுக்கும் ஜெயில் தான், தூங்கினா கூட ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. ஸோ அங்க யாராவது மீட்டிங் அட்டன் பண்ண போறீங்கன்னா தூங்காதீங்க, முடிச்சுக்கிட்டே இருங்க, கண்ணில் இப்படி பிரிச்சுட்டு ஓபன் பண்ணி இருங்க கண்ணு. 12வது விஷயம் பாத்தீங்கன்னா, கிம் ஜான் உன் அவங்களோட அப்பா ஸ்டாச்சும் அவங்களோட தாத்தா ஸ்டாச்சும் ஒன்னா பெருசா இருக்கும் ஒரு இடத்துல, அந்த ஸ்டாச்சு கிட்ட போயிட்டு நீங்க சத்தமா பேசினாலும் இல்ல உங்களுக்கு வாய் வலிக்குது வாய் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு சுவிங்கம் நீங்க போட்டிருந்தாலும் அதுக்கும் ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. 13வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டூரிஸ்ட் வந்து அவங்க அலோ பண்ணுவாங்க, எந்த கண்ட்ரில இருந்து வேணா நார்த் கொரியாக்கு போகலாம், ஆனா அங்க இருக்க ஒருத்தவங்க கூட வேற எந்த கண்ட்ரிக்கும் போக கூடாது. ஸோ அவங்களுக்கு ஃபிளைட்டும் கிடையாது வேற ஏதாவது கண்ட்ரி போறதுக்கு, அவங்க அந்த கண்ட்ரிக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஈவன் இப்போ நம்ம டூரிஸ்டாக அங்கே போனால் கூட அங்கே இருக்க இடத்த சுற்றி பார்க்கணும்னா அங்கே ஒரு கைடு இருப்பார், அந்த கைடுக்கு கூட நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை மட்டும் தான் நீங்கள் பேசணும், இதை நீங்கள் பேசக்கூடாது, இது மீறி நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்கன்னா உங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்ஸ் வச்சு தான் அந்த டூரிஸ்ட் வந்து எல்லா பிளேஸ் சுற்றி கட்டுவார், அந்த நார்த் கொரியாவை ஒரு பிரம்மாண்டமாக அழகான சிட்டி மாதிரி காமிச்சிட்டு இருப்பார். 14வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிம் எல் சங் இவரோட டெத்து பார்த்தீங்கன்னா April 15 நடந்துச்சு. அந்த டேட்ல எவ்ரி இயர் அந்த டேட்ல யாருமே சிரிக்க கூடாது, யாராவது தப்பி தவறி சிரிச்சிட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாலோ அவரை பத்தி தப்பா முடிஞ்சிச்சு, ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க, ஈவன் கொலை கொலை பண்ணிடுவாங்க. 15வது விஷயம் என்னன்னா, என்னடா அதுக்கு எத்தனை ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்களா, ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்களோ பயமுறுத்துறியே அப்படின்னா மோசமானதுவா அப்படின்னு கேட்டா, ஆமா இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களோட 3 தலைமுறையை பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எதாவது தப்பு பண்ணுறீங்கன்னா உங்களோட பையன் உங்களோட பேர பையன். ஸோ இந்த 3 தலைமுறையும் ஜெயிலில் தான் இருக்கணும், வெளியே வரவே முடியாது. இந்த 3 தலைமுறை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த தலைமுறை நார்மலாக பப்ளிக்கில் வந்து வாழ முடியும். இந்த 15ல் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் எந்த விஷயம் வந்தால் நம்ம இந்தியா நல்லா இருக்கும், எந்த விஷயம் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். Until then, signing off, now Mujiva, Black App, bye, take care.